षडाननम कुंकुम रक्तवर्णम महामदम दिव्यमयूर वाहनम रुद्र सूर्णम सुरजन्यनादम गुहम षडागम शरणम प्रवद्ये वेल वेल मुरुगा வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோ கரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு இடங்கள் போகும்போது சார் உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டுருக்கோம். நிறைய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி நான் ஆன்லைனில் வந்து நிறைய ஊர்களுக்கு சத்சங்கம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் ஒரு 10 நாடுகளுக்கு சத்சங்கம் நான் பண்ணியாச்சு. ஆன்மீகத்தை பற்றியும் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலை வரதை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் 10 பேர் கூப்பிட்டு அதுக்கு நான் சத்சங்கம் கொடுக்குறேன். அதாவது அந்த சத்சங்கம் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக குட்டி கதை. ஒரு முறை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் நண்டு இரண்டுமே நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற தன்மைகள் அதுக்குள்ளே இருந்துதான். மீன் சொல்லித்தான் நான் தான் பெருசு நீ பெருசு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் என்னை பாரு, எல்லோரும் வீட்லேயும் வளர்த்துறவா இருந்துருக்கா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நான் கொஞ்ச நேரம் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது தண்ணிக்குள்ளே என்னை பார்த்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆச்சரியமாக என்னை பார்ப்பா. ஆனால் ஒன்றை பார்த்தா எல்லோரும் பயந்துப்பா, உங்கள்கிட்ட திறமையே கிடையாது. ரெண்டாவது எங்களுக்குள்ள வர்ண வர்ணமாக நாங்கள் கலர் கலராக இருந்துருப்போம், ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ ஒரே நிறத்தில் இருந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டுக்கிட்ட சொன்னாலாம். அப்போது நண்டு சொல்லித்தான் ஓஹோ அப்படியா, சரி நீங்களும் பெருசாக இருப்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டு தான். வருத்தப்படும் பொழுது அது போய் தன்னுடைய இன்னொரு நண்டுக்கிட்ட சொல்லித்தான், பாரு இந்த மீன் வந்து என்னை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி அது மட்டும்தான் பெருசுன்னு சொல்கிறது, அது மட்டும்தான் இப்படி இருப்பேன்னு சொல்கிறது, அது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். வருத்தப்பட்டுதான் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போது அந்த நண்டு சொல்லித்தான், அடப்போ நமக்கு பாரு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இங்கேயும் இருக்க முடியும், கடலுக்கு வெளியிலையும் இருக்க முடியும், மணலுக்கடியிலையும் உட்கார முடியும், இத்தனை திறமைகள் நம்மளுக்குள்ளே இருந்துருக்கு, நீ போய் வருத்தப்படுறிய, போட்டா போட்டி பேசுறவா என்றைக்குமே தன்னை எப்போவுமே பெருசாக தான் பேசுவார், அதை பெருசாக நீ நினைக்கவே நினைக்காத, உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நீ நினைத்துப்பாரு, அதற்கு கிடைக்காத திறமைகள் உனக்குள்ளே எண்ணற்ற திறமைகள் இருந்துருக்கு, அதே மீன் இந்த கடலுக்குள்ளே மட்டும்தான் பேசும், அதுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளு, நீ இதிலிருந்து வெளியில் வந்து பேசிப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுப்பார், அதற்கிட்ட பதிலே கிடையாது அப்படின்னு சொல்லித்தான். இதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துதான். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் திறமை இல்லை, இவா எதுக்கும் உதவி இல்லை, இவா சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா கூட அவங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி அவங்களுக்கும் எண்ணற்ற டேலண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி யாராவது நம்மளை சொல்லியிருந்தா, நீ உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா, நம்மளை தட்டியிருந்தா கூட, அதாவது நமக்கு ஒன்றும் தெரியலங்கிற ஒரு மட்டம் தட்டியிருந்தா கூட, நீங்கள் கவலையே படாதீங்க, நிச்சயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும், நிச்சயம் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்து கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் வெற்றி என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பலம், அது யாராலும் கணக்கிட முடியாது. இன்றைக்கி உலகத்தில் ஜெயித்தவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு திட்டிருப்பா, இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி கொள்வோம்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்கு பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று பேச அவா, ஏதாவது ஒன்று சொல்ல அவா, என்னடா தப்பா புரிஞ்சுக்கிறா, சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ மனசுல சங்கடம் இருக்கு, ஏன் சங்கடம் இருக்கு, நம்ம ஏதாவது சொல்லி விட்டோம் அதனால சங்கடம் ஆகிடும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டது மாறும், மனசில் ஒரு தைரியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக கவலையே படாது. எல்லா காரியங்களும் சித்தியாகும், வெற்றியாகும், முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டு போட்டி போட்டு ஒவ்வொரு விஷயத்தையா பண்ணணும், ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நாள்ந்து நிறையா இருந்துருக்கும். அருகில் இருக்கிறவங்க பிரச்சனை, சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனை, சரி யாரும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறதுக்குண்டான மனக்கவலைகள்லாம் தீரும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷன் ஆகல், மத்தியான வேலைகளில் சுமூகமாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி வந்துடுத்து பிரச்சனை, இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அடுத்த நாள் சாதாரணமாக பேசுவோம். அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை ஏற்று காப்பாற்றும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு. இது நடக்காது நடக்காது நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். வேலை வாய்ப்பு இடமாற்றுறது பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருடைய அக்கறையில் ஆரோக்கியம் அக்கறை கொண்ட நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நிச்சயம் பார்த்துக்கணும். அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தடை இருந்த காரியங்கள்லாம் போடு, நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு மேலும் எனக்கு நல்ல அடுத்த லெவலுக்கு வரணும், அதுக்குண்டான நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. மனசளவில் யாராவது பேசினா அப்பப்போ மன சங்கடங்கள் உண்டாகும், ஆனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும், சக்தி வழிபாடும், வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுவேன், நல்ல விஷயங்கள். சார் நான் பாசிட்டிவாக தான் சார் பேச போகிறேன், நெகட்டிவே பேச போகிறதில்ல. ஏன்னா பேசி 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 என்னுடைய தன்மை போயிடுத்து அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பாசிட்டிவாக பேசின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூலியமாக இருக்கும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகூல்யம் கூட இருந்து காக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தை வரம், பிரசவம் இது போன்ற விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களே, சுகமான நாள். இந்த விஷயங்களில் நிறையா யோசிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய கஷ்டத்தை வெளியிலேயே சொல்கிறது இல்லை, ஆனால் சுக விஷயங்களை எல்லாத்துக்கிட்டே பகிர்ந்துக்கிறேன். அவா சிரமத்தை சொல்கிறா, நான் வெளியிலேயே சொல்கிறது இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவா கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆறுதலாக நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கும். எடுத்து வச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். இன்னைய வரைக்கும் ஒன்றும் பாசிட்டிவாக இல்லையேன்னு வருத்தப்பட்டுருவா, உங்களுக்கு தெரியாத அந்த காரியத்தில் நீங்கள் நடந்துட்டுருப்பேன். மனசில் வந்து வைராக்கியங்கிறது கண்டிப்பாக தேவை. உங்களுடைய தாயார், உங்களுடைய மூதாதையார்லாம் வைராக்கியமாக இருந்தங்காட்டி தான் இன்றைக்கி இந்தளவுக்காவது நம்ம இருக்கோம். அவள் கொடுத்த பெரிய சக்தி என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, நம்ம மனசை ஒழுங்காக வைத்து அதை நிச்சயமாக திடகாத்திரமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. அதே போல் சம்பாத்திய யோகங்கள் நிறையா வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். ஜாதகத்துக்கு ஏற்றாற்போல் பலாபலன்கள் மாறி மாறி நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக பார்த்துக்கணும். தப்பான மருத்துவ ரீதியாக பல விஷயங்களை மற்றவா சொன்னான்னு கேட்கப்படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாள். எந்தெந்த காரியங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்களோ அந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். மனசில் சில தடுமாற்றங்கள் இருந்துருக்கும், கொஞ்சம் பயங்கள் வரும். இது நடக்குமா நடக்காதா, அப்படியா இப்படியா இப்படியான்னு
பலவிதமான யோசனைகள் மனசுல வரும். பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சிருப்பேன். ஏதோ ஒரு வகையில பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நல்ல மனிதர்களால உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா, வீட்டில் சில பொருட்கள் வாங்குறது சில பொருட்களை கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்று இதுன்னு உண்டு. திடீர்னு சில விஷயங்களை பற்றி சிந்திப்பில் நீங்களே அப்பப்போ சில யோசனைகள் அப்படி சிந்திக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இறைவன்கிட்ட விட்டுருங்க, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பேசாத மனசில் வச்சுருப்பேன், அந்த காரியங்கள்லாம் வெற்றி அடையும். அதே சமயத்தில் ஒருத்தர் தெரிஞ்சு இன்னொருத்தர் தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு அவர்கள் மூலமாக சில காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்த காரியங்கள்லாம் மாறிடும். மனசில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகும். சில நபர்கள் பதவி பேர் புகழுக்காக எதிர்பார்த்துருக்கிற காரியம் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சார், 90% இந்த காரியம் முடிஞ்சது, 10% வெயிட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் எல்லாம் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். முந்தையெல்லாம் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் யார்ட்டையும் பேச மாட்டேன், இப்போ அப்படி இல்லை, எல்லாத்திட்டையும் முதலே சொல்லிடலாம், அதனால காரியத்தில் தடைபடுறது. அப்போ திருஷ்டிங்கிற விஷயங்கள் அங்கே இருக்குது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிலிருந்து காரியம் முடிகிற வரைக்கும் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பு ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் மாறிடும். மனசில் சங்கடங்கள் நிவர்த்தியாகும். தெய்வ வழிபாடு கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுவும் உடம்பு சரியில்லாதவா அவளை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்துருந்த காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் துர்விஷயங்கள்லாம் மாறிடும். மனசில் நிதானங்கள் கூடி வரும். பண வரவுகள் வரும்போது மனசில் சில தைரியங்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவா வியாபாரம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்தியடையும் அற்புதமான பிரார்த்தனை வழிபாடு. தனுர்ராசி என்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்க காரியம் நல்லபடியாக நடக்கும். அதுமாதிரி பண விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். 1 ரூபாய்க்கு 10 ரூபா செலவாகும். இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. யாரேனும் உதவி கேட்டால் அந்த உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில கோபத்தினால சண்டை வந்து அதை பெருசாக பேசி டப்புன்னு விட்ட வார்த்தையும் விட்ட ரத்தத்தையும் திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி விட்ட வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கோபத்தை நிதானமாக பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து இருந்து யோசிச்சு யோசிச்சு பலவிதமான சிந்தனைகள் நம்மளுக்குள்ள தோணக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் பற்றிய சிந்தனை, குழந்தைகளை பற்றிய சிந்தனை, மனைவிக்கு கணவரும் கணவருக்கு மனைவியும் குடும்பத்தை பற்றிய யோசனைகள்லாம் மனசில் தோணின்னு இருக்கும். கவலைப்பட வேண்டாம், எல்லா காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிற அரசியலில் இருக்கிறவாளுக்கு புது முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் நம்மளை விட்ட பேசாமல் இருக்கும்போது ரொம்ப மன துக்கங்களும் வருத்தங்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப அன்னோன்யத்தை கெடுக்கிற அளவுக்கு யாராவது பேசுவா, நீங்கள் யார்த்தையாவது சிபாரிசு கூப்பிட்டேன்னா இன்னும் அதை பிரித்து விடுற அளவுக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணுவோம். அதனால் 3வது மனுஷாலாம் என்டர்ஃபியரே பண்ணக்கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்காதீங்க. நிச்சயம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். மனசில் ஆழ்ந்த மனசில் தோணக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். படிப்பு விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை விஷயங்களில் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விடாது ராம நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன பூஜைகள் புனசாரங்கள்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. பயத்தை போக்கும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் இரிட்டேட் ஆகவே வேண்டாம். ஏன்னா மற்றவா பேசும்பொழுது உங்களுக்கு அப்படி ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதனால் எந்த காரியம் வந்தாலும் இது நடக்கட்டும் பார்ப்போம், இது போகட்டும் பார்ப்போம், இதையும் கடந்து போவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன். அதே மாதிரி பிரயாண தடங்கள் ஆச்சுன்னா அதை பற்றியும் சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும்.
சில பேர் சில விஷயத்தை சொன்னான்னு சொல்லிட்டு அதவே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். மன கவலைகள் இருக்க இருக்க பார்த்துட்டேன்னா நமக்கு சில பேர் சொல்லுவாள்ல கவலைகள் இருந்தா நேர கூடிரும்னு சொல்லுவா. கவலைகள் இருந்ததுன்னா பயம் கூடும்னு சொல்லுவா. கவலைகள் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்படும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த கவலைகள் தான் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறது. உங்களுக்கு சாதிக்க முடியாது வேற யாருக்கும் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டுங்க. நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தத்துக்கு தேவையான உதவிகள் இருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டாரு. ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லித்தரப்போகிறோம். அதாவது மகாலட்சுமி வந்து 1000 சுரூபங்களை உடையவள். அதனால் இந்த 1000 சுரூபங்கள் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்றைக்கி அந்த மகாலட்சுமிக்கு பிரார்த்தனை பண்ணுறது கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்துட்டுனா செம்பருத்தி, இந்த செம்பருத்தி புஷ்பத்தை அழகாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு செம்பருத்தி புஷ்பத்தை குங்குமத்தை தொட்டு ஓம் சஹஸ்ரலக்ஷ்மியே நமஹ, ஓம் சஹஸ்ரலக்ஷ்மியே நமஹ, அதாவது 1000 சக்தி கொண்ட சஹஸ்ரலக்ஷ்மியே நமஹங்கிற மந்திரத்தை ஜபிச்சுண்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட பார்த்துட்டுனா தாமரை, வெள்ளியில் தாமரை வச்சுட்டுருக்கவா, காசு வச்சுருக்கோம், அந்த காசையும் கொண்டு அதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். பிச்சைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது, மல்லி புஷ்பம் வச்சு அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த குங்குமத்தை லேசாக எடுத்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு அதை கட்டி ரெண்டு காசை போட்டு வீட்டினுடைய வாசலில் கட்டிக்கிறதும் அதுமாதிரி சுவாமி பூஜை அறையில் வச்சுக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தினம் தினம் அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் நமக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, கணவர் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும் இட்டு விடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அது இந்த காலகட்டத்தில். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.